ஹாய் அன்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திர பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் அன்பா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிக்சல் டிவைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணலை, ஆனால் இப்போ செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். பிக்சலை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வாங்க முடிஞ்ச பட்ஜெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 13,000-20,000. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சல் 3XL, 3A, அப்புறம் வந்து 4XL இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 20,000 ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கும். பட் அது வந்து 5G இருக்காது. உங்களுக்கே தெரியும், வித்தின் ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 5G வந்து எல்லாரோட புழக்கத்துக்கும் சகஜமாக வந்துடும். அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்றதுலாம் அது அடுத்த விஷயம். இருந்தாலும் நம்ம மனசில் நம்மகிட்ட 4G ஃபோன் தானே இருக்குது, 5G லேயே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதில் 5G வந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான். ஸோ பாக்ஸ் வந்துருச்சு. நம்ம ஓட்டூ மொபைல்ஸ் ட்ரூ கம்யூனிகேஷன் நம்ம நிர்மலா நடனா அவங்க ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. டக்குன்னு கேட்டு, அண்ணா எனக்கு ஒரு ஃபோன் கொடுங்க, நான் ரிவ்யூ பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வீடியோ எடுத்து வச்சுட்டு ஷார்ட்ஸில் போகிறதுக்கு, அது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போடுவேன். ஸோ ஃபோன் நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் புத்தம் புதுசாக பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆனது இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்றது. எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன டின்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. ஆனால் பக்காவாக இருக்குது ஃபோன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பபுள் பேப்பரை சுற்றி போட்டு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட மாடல் பார்த்தீங்கன்னா பிக்சல் 4A 5G. இதுவும் இந்தியாவில் லான்ச் ஆகல, 4A மட்டும்தான் லான்ச் பண்ணாங்க. இதோட ஸ்பெக்கை பற்றி சொல்லிடுறேனே. ஃபஸ்ட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் ஓஎல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது பிக்சல் 4 மாதிரி, அதே மாதிரி 4XL மாதிரி ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. என்னோடய 1+70 ஃபோனை பக்கத்தில் வச்சா இவ்வளோ தூரத்துக்கு வரும், 70. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். சாரி, ஒரு அண்ணன் ரேஸை கொடுத்துட்டு போகிறாப்புல. ஸோ கொஞ்சம் காம்பேக்ட் தான், அதே மாதிரி ஸ்லிம்மாகவும் இருக்கும் சொல்லிட்டேன்னா. இதோட சென்டர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் நண்பா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் டோருமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இவங்க ஏ சீரீஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே இது ப்ரீமியம் அந்த 4, 5 அந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து அலுமினியம் ஃப்ரேம் வரும். பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் பேக் கொடுப்பாங்க, இல்லை மெட்டல்லே பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ரேமாக இருக்கட்டும், பேக் டோராக இருக்கட்டும், உங்களுக்கு பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு கார்னிங் கோர்லா கிராஸோட 3 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2020 செப்டம்பர் லான்ச் பண்ணாங்க குளோபலாக, பட் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மல் 60Hz டிஸ்பிளே மட்டும்தான், ஓஎல்இடி டிஸ்பிளே. 90Hz ரெஃபர்ஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. பட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டின்னு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் நல்லாவே ஒரு விசிபிலிட்டி வந்து கிடைக்குது நண்பா. பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 கேமரா கொடுத்துருக்காங்க, இல்லை ப்ரைமரி 12.2 MP வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோடு இருக்குது. செகண்டரி பார்த்தீங்கன்னா 16 MP அல்ட்ராவைடு வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா அதே 8 MP செல்ஃபி கேமரா தான் நண்பா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் கேமரா பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 4K வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30fps மட்டும்தான் எடுக்க முடியும், 60fps எடுக்க முடியாது. அது ஒய்ட் ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை ப்ரைமரி சென்சாராக இருக்கட்டும். மற்றபடி 1080 16fps ஒய்ட் ஆங்கிள் லென்ஸ்லேயே எடுக்க முடியும், ப்ரைமரி லென்ஸ்லேயே எடுக்க முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080 30fps மட்டும்தான் ஆப்ஷனு, நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. போர்ட்ரேட் வீடியோவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லை, கூகுளில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அந்த போர்ட்ரேட் வீடியோக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல. மேபி ஐஃபோன் மாதிரி, இப்போ எப்படி ஐஃபோன் iOS 16 பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் அது ஒரு ஃபியூச்சராக கொண்டு வந்தாங்க, அந்த மாதிரி பிக்சல் வந்து பிக்சலோட 7 பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வர வாய்ப்புகள் இருக்குது, நாங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் இப்போ லான்ச் பண்ணுற 15,000-20,000 ஸ்மார்ட் ஃபோன்லேயே போர்ட்ரேட் வியூ சூப்பராக எடுக்குது, இன்னும் பிக்சலில் கொண்டு வராது ஒரு ஏமாற்றம் தான். அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண பேட்டரின்னு பார்க்கும்போது 3883 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 6A பார்த்தீங்கன்னா 4500 கொடுத்துட்டாங்க, அது நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் தருது, நல்ல ஒரு ரிசல்ட் தருது. பட் இதில் பார்த்தீங்கன்னா 3500 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 mAh கொஞ்சம் கம்மி. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். PD சார்ஜர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 6A எந்த சார்ஜர் வாங்கலான்னு. ரீசெண்டாக அந்த அண்ணாவுக்கு சார்ஜர் வாங்குறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பூர்விகா போயிருந்தேன். அப்போ சாம்சங்கோட 25W சார்ஜர் PD சார்ஜர் தான், அது வந்து 1600 ரூபா. உண்மையிலே சொல்கிறேன் அந்த சார்ஜர் எவ்வளோ மேல், 18W போது 25W சார்ஜர் யூஸ் பண்ணால் ஃபோனோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஸோ தாராளமாக 1600
600 ரூபாய்க்கு நீங்கள் லோக்கலில் உள்ள பூர்வீகாவோ சென்னை மொபைல்ஸோ இல்லை சாம்சங்கோட ஷோரூமோ போயிட்டு உங்களுக்கு வாரண்டியோட இருக்கும் பில்லோட கொடுத்துருவாங்க. ஸோ தாராளமாக ஒரு பிராண்டட் சார்ஜரும் வச்சு நமக்கு ஒரு பிடி சார்ஜர் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. 25 வாட்ஸ் தாராளமாக நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் நண்பா. ஸோ இதோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு நான் சிம் கார்டெல்லாம் போட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் சிம் ஒரு இசிம் ஆப்ஷன்ஸ். இசிம் நம்ம ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் நண்பா, அதில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. 6A அந்த அண்ணா சொன்னாங்களே ஜியோ வந்து இசிமாக தான் யூஸ் பண்ணுறாங்க, பிசிக்கல் சிம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பயம் கிடையாது. இதுலேயும் இசிம்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நான் செக் பண்ணிட்டேன் ஃபோனை வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இசிம்மை தான் செக் பண்ணுறது. ஏன்னா பிக்சல் 3 XL இதுக்கு முன்னாடி செகண்ட்ஸில் வாங்கும்போது இசிம் ஆப்ஷன் வந்து இருக்க நம்மளால் யூஸ் பண்ண முடியல, ஏதோ எரர் ஆகிருக்கு போல். அதனால் வெறும் பிசிக்கல் சிம் ஒரு சிம் தான் போகிறப்பச்சு. அதனால் எந்த ஒரு பிக்சல் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் சரி டக்குன்னு இசிம் ஆப்ஷன் இருக்கான்றதை செக் பண்ணிடுவேன். இதுலேயும் டியூவல் ஸ்பீக்கர் இருக்குது, பட் கீழே உள்ளது தான் ஹையஸ்ட்டாக கேட்கும், மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் நண்பா கேட்கும். மற்றபடி இன் அண்ட் ஃபீலாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான், அதுவுமே நல்ல ஒரு ஸ்பீடாக ரெஸ்பான்சிவாக இருக்குது நண்பா. அது போக இதில் யூஸ் பண்ண ப்ராசஸர் பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 765 5G ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ குளோபலாக 5G பேண்டை செக் பண்ணும் போது திட்டம் 13-14 பேண்டு கிட்ட காட்டுது. நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ண தெரியும், பட் அது வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கு அதாவது ஒவ்வொரு ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு திட்டம் 5-7 பேண்டு வந்து காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இப்போதைக்கு ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், பிக்சல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் 4A 5G வந்து போகலாம். அதுவும் நம்ம ட்ரூ கம்யூனிகேஷன் ஓட்டு மொபைல்ஸ் நிர்மலா அண்ணாவோட யூடியூப் சேனல் லிங்க்கு, காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 21,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஃபோனோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உண்மையிலே நீட்டாக சூப்பராக இருக்குது, எங்கேயுமே ஸ்க்ராட்ச் இல்லை. இது வந்து நான் வந்து அவர் ஃபோன் தராரு அதனால நான் டமாரம் அடிக்கிறேன்னு சத்தியமாக நினைக்காதீங்க. நான் திருட்டு அவங்கக்கிட்ட வாங்கி ஒரு 25 ஃபோன் கிட்டே பார்த்திங்கன்னா நான் வாங்கி நம்ம சேனல்லே வந்து ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் எல்லாமே மின்ட் கண்டிஷனாக சூப்பராக தான் இருந்திருக்கு. அதே மாதிரி அவங்க வீடியோலேயே மென்ஷன் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்க வீடியோலாம் பார்த்தாலே தெரியும் ஃபோனில் எதுவும் ஸ்க்ராச்சஸ் இருந்தால் இது வந்து செகண்ட்ஸ் ஃபோன், யூஸ் பண்ண ஃபோனு, இது வந்து டெமோ ஃபோனு, இது பாக்ஸ் ஓப்பன் பண்ணாத ஃபோனு எல்லாமே சொல்லி சொல்லி தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் வேணா அவங்க சேனலுக்கு கீழே வர கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கெல்லாம் பார்த்துட்டு போங்க. நம்ம யாரையும் கம்பேர் பண்ண கிடையாது, அவங்க வந்து நீட்டாக பண்ணுறாங்க பிஸ்னஸை. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதானே தவிர, அவங்க எனக்கு ஃபோன் தராங்க நீங்கள் வந்து வாங்குங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. ஜென்யூனாக பண்ணுறாங்க, நல்லா இருக்குது, அதனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே நண்பா, ஸோ அவ்வளோதான் நண்பா. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமரா ரிவ்யூ கண்டிப்பாக வரும். ஆனால் நான் ஒவ்வொரு பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை நான் யூஸ் பண்ணும்போது கேமராவில் எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸே தெரிய மாட்டேங்குது. மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ண வேணால் டிஃப்ரெண்ட் தெரியுது. பிக்சல் கூட பிக்சல் 3 XL 4 XL இந்த 4A 5G 5 இது கூடலாம் கம்பேர் பண்ணும்போது எல்லா கேமராவோட அவுட்புட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது மிட்ரேஞ்சாக இருக்கட்டும், ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசர் யூஸ் பண்ணிருந்தாலும் சரி, பிக்சலை பொறுத்த வரைக்கும் கேமரா அவங்க ஃபோனில் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. 6A நான் அப்போயே சொல்லியிருப்பேன், கேமராவில் எனக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரியே தெரியல பிக்சல் ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது. மத் என்னோடய 7T இருக்கட்டும், மற்ற ஒன்ப்ளஸோட 8 Pro இருக்கட்டும், இல்லை ஐக்கூவோட இருக்கட்டும், அதனோட கம்பேர் பண்ணும்போது பிக்சல் வந்து சூப்பராக தெரியுது. அதான் ஏன் தெரியல. ஸோ இருந்தாலும் நான் செக் பண்ணி சொல்கிறேன் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்றதே செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஏன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.